அம்மா என்னம்மா இது என்ன தேய்ச்சி குளிச்சு பழக்கம் இல்ல வேண்டாம்னு சொன்னா விட மாட்டேங்கிறிய சும்மா இரு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி தலையில பாரு கை வைக்க முடியல கொதிக்குது திரும்ப பிடி விஜய் நான் அடுப்படியே திருப்பதி ஆம்படியானே தேவோன்னு வாழ்ந்துவாப்பா இப்ப உங்க ரெண்டு பேரையும் சந்திச்ச மாதிரி உங்க அப்பாவே நான் சந்திச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் என் விதி முடிஞ்சா கூட சந்தோஷமா ஏத்துக்குவேன்பா சரி நான் குளிக்க போறேன் அப்பாவை பத்தி அம்மா எவ்வளவு உயர்வான எண்ணத்தோட இருக்காங்க பாத்தீங்களா ஆனா அப்பா இப்ப இருக்கிற நிலைமையில அவரை சந்திச்சாங்கன்னா பாவம் அம்மா உயிரே விட்டுடுவாங்க என்னப்பா இப்படி சொல்றேன் அப்பாவும் அம்மாவும் சீக்கிரம் சந்திக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா அதே நேரத்துல அப்படி ஒரு சந்திப்பு ஏற்படக்கூடாதுன்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் மனைவியோ குடும்பமோ ஒண்ணும் கிடையாது அப்ப ரோட்ல ஒரு பொம்பளை மயக்கம் போட்டு விழுந்தா பாக்குறதுக்கு வேலைக்காரி மாதிரி இருக்கா அவளை மடியில தூக்கி போட்டுக்கிட்டு லட்சுமி லட்சுமின்னு நம்ம டான் கதர்னதை நான் பாத்துட்டு தானே வர்றேன் லட்சுமியா லட்சுமி நான் சொன்னா ஆமாப்பா இப்பதான் புரியுது அந்த டான் வேற யாரும் இல்ல ராமநாதன் தான் ராமநாதனா ஆமா நானும் ராஜவேலுவும் கொலை செஞ்சுதான் சொல்வேனே அதே ராமநாதன் தான் எப்படியோ உயிர் தப்பி இருக்கிறான் பழைய விரோதம் காரணமா ராமநாதன் தான் செஞ்சிட்டான்னு அவனையும் போலீஸ்ல மாட்டி விட்டுருவோம் நல்ல யோஜனை தான் ஒரே தோட்டாவில ரெண்டு நாய்ங்க சாகுது மனைவிக்கு ஒண்ணும் இல்லையே அவ படிச்சு சாரி மிஸ்டர் ராமநாதன் டாக்டர் இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய டாக்டர் சொல்றாங்க நீங்களே இப்படி சொன்ன எப்படி என் மனைவியை பிரிஞ்சு பல ஆண்டு காலம் நான் கஷ்டப்பட்டேன் அந்த பிரிவில் ஏற்பட்ட கஷ்டத்தை விட இந்த சந்திப்பு தான் ரொம்ப கொடுமையா இருக்கு இப்படி தெரிஞ்சிருந்தா லட்சுமியை பார்த்து நான் பார்க்காத மாதிரி போயிருப்பேனே மை காட் டாக்டர் டாக்டர்கள் தெய்வம் மாதிரின்னு சொல்றாங்க
எப்படியாவது என் மனைவியை காப்பாற்றுங்க. மிஸ்டர் ராமநாதன், டாக்டர்கள் எல்லாம் தெய்வம் மாதிரி தான், ஆனா தெய்வம் தான் உண்மையான டாக்டர். பி காம். தோல்வி ஏற்பட்டதுனாலதான் இந்த முடிவுக்கு வந்தியா? ஆமா, அவரை என்னால மறக்கவே முடியல, அதனாலதான் செத்து போகலான்னு முடிவுக்கு வந்த. காதல் கை கூடலன்னா உயிரை விட்டணும்னு உன்ன மாதிரி ஒவ்வொருத்தையும் முடிவு செஞ்சா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த உலகத்துல பெண்களே இல்லாம போயிடுவாங்க. நீங்களும் என்ன மாதிரி காதலிச்சிருந்தீங்கன்னா இப்படி சொல்ல மாட்டீங்க. சித்ரா, உன்னோட காதலை மறந்துட சொல்லி உங்க அம்மா சொன்னாங்கன்னு சொன்னீங்க, அது வெறும் கொடுமை தான், அது தாங்கிக்கலாம். ஆனா நான் விரும்பினவர் மறந்துட சொல்லி எங்க அம்மா சொல்லல, என்ன காதலிச்சவரே சொன்னாரு, அதுதான் பயங்கரம். அதையே நான் தாங்கிக்கிட்டு உயிரோட இருக்கேனே, என் கூட வா. வா. மாங்கல்யம் தவழும் மகராசிவதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். மாங்கல்யம் தவழும் மகராசிவதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். நீதானே எங்கள் திருக்கோயில் விளக்கு, நீ இல்லை என்றால் தெரியாது கிழக்கு. ஆனந்தம் விளையாடும் வீடு நான்கு அன்றில்கள் ஒன்றான கூடு. இது ஆனந்தம் விளையாடும் வீடு. போல நானும் நீர் போல நீயும், நீரோடி போனால் வேர் வாடி போகும். வேர் போல நானும் நீர் போல நீயும், நீரோடி போனால் வேர் வாடி போகும். நீ வேண்டும் என்று தெய்வங்கள் கேட்டான் உன்னை இங்கு நிறுத்தி, நான் அங்கு செல்வேன் ஆனந்தம் விளையாடும் வீடு நான்கு அன்றில்கள் ஒன்றான கூடு.
ஆனந்தம் விளையாடும் வீடு. நீங்க போன கையோட பிள்ளைகளும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. லட்சுமி, பிள்ளைகளை பிரிஞ்சு இவ்வளவு நாள் நீ தனியாவா இருந்த? ஆமாங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் மகமாயி கண்ணை திறந்த. நம்ம பிள்ளைங்களை திரும்பவும் என்கிட்ட கொண்டு சேர்த்துட்டாங்க. ஆண்டவரே, பிள்ளைகளையும் பிரிஞ்சு என்னையும் பிரிஞ்சு உன்னால எப்படி தனியா இருக்க முடிஞ்சது லட்சுமி? உங்க நினைப்பு வரப்பெல்லாம் என் நெஞ்சு தொட்டு பார்ப்பேன். உங்க பாதத்தை தொடுற ஞாபகம் வரும். என் பிள்ளைங்க நினைப்பு வரப்பெல்லாம் என் வயிற்று தொட்டு பார்ப்பேன். ஏன்னா அதுங்க இருக்கிற இடம் தான் தெரியல, இருந்த இடமாவது தெரியுமே. அதனாலதான் நீங்க எங்களை எல்லாம் நினைச்சு பார்ப்பீங்களா? அவங்கள மறந்தாலும் நினைச்சு பாக்குறது. வாங்க வீட்டுக்கு போலாம். உங்களை பார்த்தா ராஜாவும் விஜயும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாங்க. நான் கொலகாரம் இல்லை, கொள்ளக்காரன் இல்லைன்னு என்னைக்கு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கிறேனோ உன்னைக்கு நான் மறுபடியும் பிள்ளைகளை பார்ப்பேன். அது வரைக்கும் ஏதகிரி மகன் இல்லை இவன், இவையே இங்க வந்துட்டு போறான். லட்சுமி, நான் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே இரு, இப்ப வந்துடுறேன்.